ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருங்கைக்காய் வறுவல். இந்த முருங்கைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு பெரிய அளவிலான முருங்கைக்காய் கட் பண்ணி, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ பூன் மஞ்சள் தூள், தேங்காய் கொஞ்சோண்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, உப்பு தேவையான அளவு. இப்போ அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. கடாய் வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். ஜீரகம் போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. கடுகு, ஜீரகம் ரெண்டையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டுருங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு சின்ன தக்காளியாக தான் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து முருங்கைக்காய், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணோன்னே மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிடுங்க. அதில் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து மஞ்சள் தூள், அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா 1 கீத்தளவு துருவுனா போதுங்க. உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு, கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், அமுக்கி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. ஒரு கிளறி கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. தேங்க்யூ.